இந்திய விவசாயிகளின் போராட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 378 நாட்களாக உலக வரலாற்றில் இதுவரை வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நீண்ட போராட்டத்தை இந்திய விவசாயிகள் ஒன்றுபட்டு இந்த எதேச்சதிகார அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி மகத்தான வெற்றியை ஈட்டியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு கொடுத்திருக்கிற விலை என்பது மிக மிக அதிகம். இதுவரை 715 விவசாயிகள் இந்த போராட்ட களத்திலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தடியடி தாக்குதலுக்கும் கண்ணுறுப்புகை குண்டு வீச்சுகளுக்கும் பல்வேறு விதமான அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளுக்கும் ஆளாகித்தான் இந்த வெற்றியை நாங்கள் ஈட்டியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கிற ஈடு இணையற்ற ஒரு ஒன்றுபட்ட விவசாயிகள் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த மகத்தான வெற்றியை ஈட்டியிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களை ஒன்றிணைத்து ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டத்தை நடத்தியது என்பதே மகத்தான சாதனைதான். இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு மற்றொரு காரணம் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பேராதரவும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய தொடர்ச்சியான ஆதரவும். இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக உதவிகளையும் ஆதரவு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக நடத்திய இந்த ஒன்றுபட்ட போராட்டம் மகத்தான வெற்றியை ஈட்டியிருக்கிறது. ஐக்கிய விவசாயிகள் முன்னணி முன்வைத்திருந்த இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதை கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தானாக திரையில் தோன்றி திரும்பப் பெறுவதாக அறிவித்தார். முறையாக அது பாராளுமன்றத்திலே சட்டமாக கொண்டு வரப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்திய அரசிதழிலும் இந்த 3 வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெறுவதற்கான ஒரு சட்டம் இந்திய அரசிதழிலும் வெளியிடப்பட்டு அத்தோடு அந்த கோரிக்கை என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. மற்ற குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான ஒரு சட்ட உத்தரவாதம், மின்சார திருத்த மசோதா 2020 திரும்பப் பெற வேண்டும், இறந்து போன விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு நஷ்டஈடு, இறந்து போன விவசாயிகளுடைய ஒரு நினைவிடத்தை அமைப்பதற்கான இடத்தை ஒதுக்க வேண்டும். இந்த போராட்டத்தை ஒட்டி டெல்லியில் மட்டுமல்லாமல் இந்திய நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் மீது அந்தந்த மாநில காவல்துறையும் ரயில்வே காவல்துறையும் ஏராளமான வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். அந்த வழக்குகள் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் சம்பந்தமாக இன்றைய தினம் மத்திய வேளாண்துறை அமைச்சருடைய செயலாளர் அதிகாரப்பூர்வமாக ஐக்கிய விவசாயிகள் முன்னணியுடைய அமைப்புக்கு கடிதம் மூலமாக இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாக கடிதம் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் எழுத்துப்பூர்வமாக இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திடமிருந்து இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்கப்பட்டது என்கிற எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை பெற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் போராட்டக்குழு இந்த போராட்டத்தை நிறுத்திக்கொள்வது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த கோரிக்கைகளில் நிச்சயமாக இந்த மின்சார திருத்த மசோதாவை பொறுத்தவரை இப்போது நடக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் இந்த மசோதாவை தாக்கல் செய்வதில்லை. அனைத்து விவசாய சங்கங்கள் அனைத்து மாநில அரசாங்கங்களோடு கலந்து பேசி ஒருமித்த கருத்துடன் இந்த மசோதா சம்பந்தமாக முடிவெடுக்கப்படும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தியாகிகள் நினைவிடத்திற்கான ஒரு இடத்தை ஒதுக்குவதாக, பொருத்தமான இடத்தை கண்டறிந்து ஒதுக்குவதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே கூட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மீது ரயில்வே போலீஸாரால் வழக்கு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி டிராக்டர் பேரணி நடத்திய போது ஏராளமான மாவட்டங்களில் போலீஸாரால் வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி இந்த வேளாண் விரோத சட்டங்களை எதிர்த்த போராட்டத்தில் போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளும் என்கிற உறுதிமொழியை அரசாங்கம் என்பது கொடுத்திருக்கிறது. இறந்து போன அனைத்து விவசாய குடும்பங்களுக்கும் இழப்பீட்டை மத்திய அரசாங்கம் வழங்கும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டத்தை உருவாக்குவது சம்பந்தமாக விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள், வேளாண் அறிஞர் பெருமக்கள், அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரையை ஏற்று ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாக அது சம்பந்தமான உறுதியான முடிவை எடுப்பது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் 15ஆம் தேதிக்குள் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் குறைந்தபட்ச ஆதரவு விலை சம்பந்தமாக
எங்களுக்கு ஏற்புடைய விவசாயிகளுக்கு ஏற்புடைய வகையில் அந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அகில இந்திய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அகில இந்திய கமிட்டி கூடி அடுத்த கட்ட போராட நடவடிக்கைக்கு செல்லும். ஏனென்றால் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதுதான் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு, தற்கொலையிலிருந்து தடுப்பதற்கும், விவசாயத்தை லாபகரமாக மாற்றுவதற்குமான ஒரே வழி. அனைத்து வேளாண் விளைபொருள்களுக்கும் சட்டப்படியான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைப்பதை உத்தரவாதப்படுத்துவது என்பதுதான் இந்திய விவசாயிகளை பாதுகாப்பதற்கான ஒரே வழி என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த உறுதிமொழிகளை ஏற்று இன்றைக்கு போராட்டம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த போராட்டம், இந்த மகத்தான வெற்றியை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடுவது என்று ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்பது அறிவித்திருக்கிறது. இந்திய நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் வரக்கூடிய டிசம்பர் 29ஆம் தேதி திருவாரூரில் மாநில அளவில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான வெற்றி பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்துவதென்று தமிழ்நாடு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி முடிவு செய்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த டிசம்பர் 29ஆம் தேதி திருவாரூரில் நடக்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பேரணிக்கு தமிழகம் முழுவதிலுமிருந்து இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்கக்கூடிய வகையில் விவசாயிகளும் தொழிலாளர்களும் பொதுமக்களும் திரண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன்.